வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர வேண்டி இன்றைய சிந்தனையாக அருட்தந்தை அவர்கள் நமக்கு அருளிய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற புத்தகத்திலிருந்து கடனும் இருப்பும் அளவிற்கு மேலானால் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கவி இருக்குது. அதை பற்றி நாம் இன்றைக்கி சிந்திக்கலாம். வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. கடன் வாங்கினோன்னா அளவுக்கு அதிகமாக போகும்போது அந்த கடனும் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கும். அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக தேங்கி வச்சிருக்க இருக்கக்கூடிய பணமும் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்கும் கடனும் அப்படின்னு பார்த்தோன்னா கடன் ஏன் வாங்குகிறோம், நம்ம நம்முடைய வருமானம் என்ன அப்படின்னு அதற்குள்ளே நம்முடைய செலவை நம்ம வகைப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் வருமானத்திற்கு மேலாக பார்க்குற எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம கடன் வாங்கியாவது வாங்குகிறோம். அப்புறம் அந்த கடனுக்கு வட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டு அதற்கும் மேலே மேலே கடன் வாங்கும்போது நம்முடைய இருப்பை மீறி அது ஒரு பெரிய விஷயமாக போகுது. தலைக்கு மேலாக வெள்ளம் போகிறதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அப்போ அந்த மாதிரி கடன் நம்ம வாங்காமல் வரவுக்குள்ளே செலவழிக்கணும். அதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, அளவறிந்து வாழாதன் வாழ்க்கை உளவோல இல்லாதாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எந்த ஒரு மனிதனும் தன்னிடம் உள்ள பொருளின் பணத்தின் அளவை அறிஞ்சு செலவுகள் செய்ய பழகணுமா, அவ்வாறு இன்றி நினைத்தபடியெல்லாம் செலவு செய்தால் அவங்களுடைய வளமானது இருப்பது போல தோற்றம் கொடுக்குமா, ஆனால் திடீர்னு இல்லாமல் போயிடுமோ, அந்த மாதிரி அந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. ஆக கடன் வாங்கும்போது யோசித்து நம்ம செய்யணும். அதுபோல் தேங்கும் பணமும் அப்படிங்கிறதும் பணத்தை தேவையில்லாமல் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்கிறத கூட தேவைக்கு கூட செலவழிக்காமல் கூட வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு இல்லையா, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டுங்கு ஆவிதான் போயின பின்பு ஆரே அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தேவைக்கு கூட செலவழிக்காமல் சேர்த்து வைக்கிறவங்களே நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய பணமும் ஒரு அனாவசியமான ஒரு துன்பத்தை தான் நம்மளுக்கு கொடுக்கும். தனி மனிதனாகட்டும் நாட்டினுடைய பொருளாதாரமாகட்டும் ஒரு இடத்துல தேங்கி இருந்ததுன்னா அது சரியாக வராது. எப்போவுமே ஒரு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மகிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னா நம்ம வீட்டில் பெட்டிக்குள்ளே வச்சுருந்தோன்னா அது வந்து வேஸ்ட்டு. அதையே நம்ம பேங்க்லேயோ வெளியில் சமுதாயத்துலேயோ ஒரு பண புழக்கத்துக்கு விட்டோன்னா அது பன்மடங்காக பெருகிக்கிட்டே எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக பணத்தை எப்பொழுதும் தேக்கி வைக்கக்கூடாது. அப்போ தேக்கி வைக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யலாம்னா, நம்மகிட்ட அதிகமாக இருக்கிறத ஈகையாக கூட கொடுக்கலாம். சாமிஜி வந்து சொல்கிறாங்க, வருமானத்தில் ஒரு பகுதியாவது நம்ம ஈகையாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு. அப்படி நம்ம ஈகையாக கொடுக்கும்போது அது நமக்கு மட்டும் இல்லாமல் அதை வாங்குறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு ரொட்டேஷனையும் அது கொடுக்கும். அதான் சாமிஜி சொல்கிறாங்க, மனித வாழ்வுக்கு என்னது அவசியம் அப்படின்னு பார்த்தோன்னா உணவு, உடை, உறைவிடம், அதுபோல் இயற்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை எதிர்க்கக்கூடிய அளவில் உற்பத்தி பண்ணுதல், சேமித்தல், பாதுகாத்தல், நிறவுதல், அனுபவித்தல் அப்படின்னு இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருளாதாரம் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா பணப்புழக்கம் நல்லா இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த மாதிரி தேங்கும் பணமும் வாழ்வை கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த கடன் என்பதும் எதுவும் அதிகமாக போகாமலும் குறையாமலும் இருக்கணும்னு சொல்கிறது மாதிரி கடனாகவும் அது இருந்துடக்கூடாது, தேங்கியும் அது கிடக்கக்கூடாது என்ற வகையில் இந்த கவியை நமக்கு ஆசான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது வரவு செலவு அறிந்து சிக்கனம் சேமிப்பு இதன் மூலமாகவும் சிந்தித்து செயல்பட்டு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பண விஷயத்தை, நம்ம பொருளாதார விஷயத்தை ரொம்ப எளிதாக சமாளித்து நம்ம வர முடியும் என்று
இதன் மூலமாகவும் நமது வாழ்வை வளம் பெறவும் செய்ய முடியும் என்றும் சொல்லிக்கொண்டு இந்த நல்ல சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க.